ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேத்துக்கு வெரிகோஸ் பெயின் வந்தா அல்சர் வந்து அவங்களுக்கு ஊசிங் அடிக்கடி நடக்கும். இந்த ஊசிங் எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்ல பங்கல் இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடும். சோ நான் உங்க டாக்டர் பாரதி, சீஃப் கன்சல்டன்ட் டேல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்ல இருந்து மீண்டும் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க. வெரிகோஸ் வெயினோட ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஹீலிங் அல்சர்ல எடுத்துட்டு வந்து விட்டுரும். சோ காலுக்கு புண்ணு வந்துச்சுன்னா புண்ணு வந்து ஆறாம அது நம்ம எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் திரும்ப திரும்ப புண்ணு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து அல்சரை வந்து கம்ப்ளீட்டா ஹீல் பண்றோம். சோ இப்ப இந்த பேஷண்ட்க்கு பாத்தீங்கன்னா இந்த கால் ஃபுல்லா அடிக்கடி புண்ணு வந்து வெரிகோஸ் வெயின் வந்து பல வருஷமா இருந்து அவரோட டோஸோட ஷேப்பே வந்து மாறிடுச்சு. பாத்தீங்கன்னா இந்த விரல் எல்லாமே வந்து லைட்டா மேல தூக்கிடுச்சு, போன் வந்து ஒன்னோட ஒன்னு அதே போல அது மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய பேருக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஆனாலும் சீக்கிரம் ஆறி வந்துடும். ரீசன் என்ன அப்படின்னு அவங்களுக்கு வந்து நல்ல பிளட் சப்ளை வந்து இருந்துட்டே இருக்கும். சோ ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும் போது அந்த பாக்டீரியாவெல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து நம்மளோட இம்யூன் பவர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா ரத்த ஓட்டமும் கம்மியா இருக்கு, ஏஜும் அதிகமா இருக்கு, பிளஸ் வந்து இந்த மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ஷனும் ஆயிக்குது, புண்ணுல இருந்து நீரா ஒழுகுது அப்படின் போது நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும். இப்ப வந்து நான் அடுத்த புண்ணு உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இதை வந்து நம்ம கிளீன் எல்லாம் பண்ணிட்டு ஓரளவுக்கு 1 வீக் அப்புறம் வந்து இந்த புண்ணு வந்து இந்த மாதிரி ஷேப்ல இருந்தது. சோ இது வந்து உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 2 mm 3 mm அளவுக்கு கொஞ்சம் டெப்தா இருந்தது. சோ அதை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஹீல் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அங்கங்க எல்லாமே வந்து புண்ணெல்லாம் ஆறி சுருங்கி வந்துருச்சு. இன்னும் இந்த இடத்துல மட்டும் ஹீல் பண்றதுக்கு இருக்கு. சோ இப்போ வந்து ஃபங்கல் எல்லாம் எதுவும் கிடையாது, பாக்டீரியாவும் எதுவும் கிடையாது, புண்ணு வந்து ரெட்டா கிளியரா இருக்கு. சோ இப்போ வந்து நம்ம ரத்த ஓட்டம் அதிகமாகற மாதிரி டயட், ரத்த ஓட்டம் அதிகமாகற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து புண்ணு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆறிடும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்தது எல்லாமே ஓரளவுக்கு ஆறி இங்க மட்டும் தான் இருக்கு. சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க இருந்த புண்ணு இங்க இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு ஆறி இங்க மட்டும் லைட்டா இருக்கு. இப்ப அடுத்த ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லா புண்ணுமே ஆறிடுச்சு, கிளியரா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா புண்ணு கம்ப்ளீட்லி ஹீல் ஆக்கிட்டோம். ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மட்டும் லைட்டா இருக்கு. சோ அதுவுமே வந்து ஒரு 2-3 days வந்து பெட்டர் ஆயிடுச்சு. சோ அந்த இமேஜும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா ஸ்பாட் மட்டும் இருக்கு, அதுவுமே வந்து இன்னும் ஒரு 2-3 days ஆகும் போது இது வந்து கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி கால் வந்து கிளீன் ஆயிடுச்சு. சோ இப்போ இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா நிறைய பேர் வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ண மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் போய் ஹாஸ்பிட்டல்ல கிளீன் பண்ண டாக்டர், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளீன் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியா பாக்டீரியல் க்ரோத், ஒரு நாள் போதும் அந்த பாக்டீரியா வந்து க்ரோ ஆகிறதுக்கு. அதனால வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும், ஸ்கின்ல எந்த பாக்டீரியல் க்ரோத்தோ இல்ல வந்து ஃபங்கஸ் க்ரோத்தோ வராம பாத்துக்கணும். ஒன்ஸ் அது அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப அது வந்து புண்ணு அரிச்சுக்கிட்டே இருக்கும், தோலை வந்து அரிச்சு 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 அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப புண்ணு வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் சின்னதா ஒரு ஸ்பாட் மாதிரி தொடங்குச்சு டாக்டர், அது வந்து பெருசா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஸ்டேஜ்க்கு வந்து எடுத்துட்டு போயிடாதீங்க. சோ ப்ராப்பரா குட்டியா இருக்கும் போதே ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல ரத்த ஓட்டம் எடுத்துட்டு வந்துட்டோம்னா சரியாயிடும். காலை எப்பவுமே மேல தூக்கி வைங்க, பிளஸ் புண்ணை வந்து கிளீனா வைங்க, ரெட் கலரா புண்ணு வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல உங்க வெயின்ஸ் வந்து ரொம்ப பல்ஜா இருக்குன்னா ப்ராப்பரா வந்து நீங்க வந்து ரிப்பேண்ட் எல்லாம் போடுங்க, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் போங்க, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்க. ஆனா புண்ணு வச்சுட்டு ஸ்விம்மிங் போக வேண்டாம். நார்மலா வெரிகோஸ் வெயின் மட்டும் இருக்கு ஆனா எனக்கு புண்ணு இல்ல அப்படின்றவங்க தாராளமா ஸ்விம்மிங் போங்க. அந்த ஸ்விம்மிங் வந்து ஒரு பெஸ்ட் ரெமடியா இருக்கும். இப்ப புண்ணு எனக்கு வந்திருக்கு ஆறிடுச்சு நான் ஸ்விம்மிங் போலாமா அப்படின்னு கேட்டா அவங்களும் தாராளமா ஸ்விம்மிங் போலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா வந்து புண்ணை வச்சுட்டு தண்ணி படாம பாத்துக்கணும். நிச்சயமா தண்ணி படும் போது தண்ணியில இருக்க பாக்டீரியாஸுமே வந்து புண்ணுல படும் போது அதுவுமே அந்த பாக்டீரியா க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தும். ஒரு பாக்டீரியா இல்லாம நம்ம
கல்ச்சர் எல்லாம் பண்ணு பாப்போம். அப்ப வந்து ஒரு பாக்டீரியா மட்டும் தான் இருக்குன்னு பாத்தோம்னா ஒரு ரெண்டு மூணு பாக்டீரியா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு வரும். சோ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பாக்டீரியா சாகணும், அடுத்தது இன்னொரு பாக்டீரியா, அடுத்தது இன்னொரு பாக்டீரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம தண்ணி படாம ஹெல்த்தியா புண்ண வச்சுக்கணும். அதே போல நம்ம சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நிறைய அலர்ஜி இருக்கு அப்படின்னா வெரிகோஸ் வெயினோட சேர்ந்து நிறைய பேருக்கு காலில் வந்து புண்ணு வர ஆரம்பிக்கும். சோ அதனால வந்து அந்த அலர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் ப்ராடக்ட் அதிகமா எடுத்துக்க கூடாது, மீன் அதிகமா சாப்பிடக்கூடாது, பிளஸ் வந்து முட்டை எடுத்துக்க கூடாது, வேர்க்கடலை இதெல்லாமே வந்து தவிர்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் பிளட்ல இருக்கக்கூடிய IgE-னோட அளவு வந்து அதிகப்படுத்தும். சோ நான் கொடுத்திருக்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச்.